Taste daily. Taste the daily. சார், வயநாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நீங்கள் எச்சரிச்சிருக்கா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்றது ஒன்று எடுத்துக்கலாம். ரெண்டாவது, வயநாடு தான் கடைசியான ஒரு பேரிடரா இல்லை இன்னும் இந்தியாவில் நிறைய பேரிடர் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டில் எங்கெங்க பாதிப்பு நிலச்சரிவுகள் வருதா இருந்தால் தமிழ்நாடோ கர்நாடகாவோ ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ல பெரிய நிலச்சரிவு இப்ப வயநாட்டில் வந்த அளவுக்கு சமமா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் மிக அதிகம். நியூஸ்டே தொலைக்காட்சியின் சொல்லியடி நிகழ்ச்சியில உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு கனடாவிலிருந்து வெதர்மேன் வேதிக் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வயநாட்டில் ஏன் சார் இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு, அதை ஏன் நம்மளால் தடுக்க முடியல? தடுக்க முடியாத காரணம் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற வெதர் ஃபோர்காஸ்டிங்கிற பேரில் வெதர் ரிப்போர்ட்டிங் பண்ணுற ஏஜென்சிஸாக இருக்குது. அதில் இருக்க விஞ்ஞானிகளையோ இல்லை அதில் வேலை செய்கிறவங்க யாரையுமே நான் குறை சொல்லலை. அவங்க சார்ந்திருக்க விஞ்ஞானத்தில் பெரிய குறைபாடு இருக்குது. அவங்க வந்து அப்சர்வேஷன் பேஸ்டு, அதாவது டெம்பரேச்சர், விண்ட் ஃபோர்ஸு அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பப்போ லோக்கலாக பண்ணுறாங்க இல்லை, அதில் இருக்க வேரியேஷன்ஸுக்கு ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன, அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்றது அவங்க ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளவில்லை. அதுக்கு வந்து பெரிய உதாரணம் என்னென்னா, ஹரிக்கேன் ஜோனுன்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா ட்ராபிக்கல் அசார்ட்ஸ் அப்படின்னு ஒரு வீக்லி ஃபோர்காஸ்ட் ஒன்று இருக்கும். வீக்லி ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுலேயே வேரியேஷன்ஸ் இருக்கும். போன வாரத்தை கொடுத்துருக்கிறதுக்கு அடுத்த வாரம் கொடுக்கும்போது போன வாரம் கொடுத்தது கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த டாப் மோஸ்ட் ரிசர்ச் சென்டர் அண்ட் வெதர் அவங்களுக்கு லேட்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டாலேருந்து சேட்டலைட் இமேஜஸ்லேருந்து ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப முன்னாடியே கலக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலுமே கணினி சார்ந்த கணிப்புகள் கூட அவங்களால சரியாக பண்ண முடியல. இட்ஸ் எ ப்ரெடிக்டிங் சென்டர் தானே தவிர இட் இஸ் நாட் எ ஃபோர்காஸ்டிங் சென்டர். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கும் ஒருத்தர் பிளேம் பண்ணி ஆரஞ்ச் அலர்ட் தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கல அப்படின்னு பிளேம் பண்ணுறாங்க. ஆரஞ்சு அலர்ட் இருந்தாலும் ரெட் அலர்ட் இருந்தாலும் 5 சென்டிமீட்டர் மழை வித்தியாசம். பெருமழை இருக்கு, மக்களை காப்பாற்றணும்னு நினச்சா ப்ரோஆக்டிவாக 23ஆம் தேதி நேஷனல் டிசாஸ்டர் டீம் வந்திருக்கு, 27ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நிலச்சரிவு வந்திருக்கு. அப்போ வந்து மக்களை எவாக்குவேட் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் வல்னரபிள் ஏரியாலேருந்து எவாக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்றது ஒன்று எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி இந்த ஃபெயிலியர் ஆனால் கூட எதுக்கு இத்தனை பேரிடப்பு வரணும் அப்படின்னும் போது ஒரு அன்ஆர்கனைஸ்டாக அங்கே வந்து பில்டிங் அலோவ் பண்ணுறது. அதெல்லாம் இப்போ இந்த வயநாடு வந்து இந்த சமயத்தில் வந்திருக்கிறதுக்கு காரணம் ரெண்டு விஷயங்கள். ஏற்கனவே எக்காலஜி ஸ்பாயில் பண்ணியாச்சு, இயல்புக்கு அதிகமான மழை, அப்புறம் அந்த பாறை சரிவுகள் மணலோட சேர்ந்து எல்லாம். சார், வயநாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நீங்கள் எச்சரிச்சிருக்கா? என்னுடைய ஃபோர்காஸ்ட் இருக்கு 27th to August 4th வரைக்கும் நிலச்சரிவுகள் இருக்கு, கேட்டாஸ்ட்ராபிக் ஃப்ளட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ ஒரு வெள்ளத்தோட சேர்ந்த நிலச்சரிவு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேமேஜ் இஸ் கோயிங் டு பி வெரி ஹியூஜ். அதாவது மக்கள் தப்சின்னு பண்ணால் கூட புதைச்சி போயிடுறாங்க, ஓடத்துக்கு முடியாதபடிக்கு பாறையும் அதுவும் உருண்டு வருது, நீரும் நீஞ்சல் தெரியாதவங்கலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே மாட்டிக்கும் போது தே ஆர் கெட்டிங் ட்ராப்ட். அது வந்து அது ஒரு ப்ராப்பரான பிளெயின் டெரியன் கிடையாது இல்லையா, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, மலைச்சரிவு. தொடர்ச்சியா ஆய்வு பண்ணிட்டு வரீங்க, வயநாடு தான் கடைசியான ஒரு பேரிடரா இல்லை இன்னும் இந்தியாவில் நிறைய பேரிடர் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, பேரிடர்கள் எவ்ரி இயர் என்னோட குறிப்புகள்ல இருக்கு. இப்போ இந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ள இதுக்கு சமமான ஒரு பேரிடர் இருக்கு. ஆமா, இதுல வந்து ஏன் சொல்லணும்னா நான் திருப்பி சொல்றேன், ஹில்லி ரீஜன் அண்ட் ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ல இயல்புக்கு மிக அதிகமான மழை இருக்கும் பிளெயின்ஸை விட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி குறிப்புகள் வானிலை ஆராய்ச்சியில வரவே வராது. ஏன்னா அவங்களோட இது எல்லாமே வந்து அந்தந்த 2 நாள் 48 hours 72 hours மேலே அவங்களால சொல்ல முடியறது கிடையாது. ரெண்டாவது சொன்னாலுமே இவ்வளோ குறிப்பாக சொல்ல மாட்டாங்க. இதை நான் சொல்றது காரணம் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்கிறது சமமாக. இப்போ இந்தியாலையுமே பெருமழைகள் வந்து மலை ரீஜியங்களாக ஜாஸ்தி பிஞ்சிருக்கு பிளெயினை விட. யூரோப்லேயுமே ஆல்ட் ரீஜன் ஃபுல்லாக ஃப்ளட்ஸ், சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஃப்ரான்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஜெர்மன்லேருந்து எல்லா ஆல்ட்ஸும் வந்து இங்கே அங்கெல்லாம் 10 பேர் செத்து போகிறாங்கன்னா நம்ம இந்தியாவில் 1000 பேர் செத்து போகிற மாதிரியே கணக்கு. என்னென்னா அங்கே பாப்புலேஷன் அவ்வளோ கம்மி, நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. சார், ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து 28 வரை ஒரு பேரிடர் நடக்கும்னு சொல்கிறீங்கல்ல, ஆமாம், அது உங்களால் எங்கே நடக்கும்னு கணிக்க முடியுமா?
அது வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஹை ஆல்டிடியூட் ரீஜியன்ல தான் இருக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. தமிழ்நாடு கர்நாடகா அந்த பெல்ட்டுக்குள்ள இருந்ததுன்னா அது பெரும் நிலச்சரிவு சம்பந்தமாக தான் இருக்கும். குஜராத் வரைக்கும் அதோட வீழ்ச்சி இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. குஜராத் இருந்தால் ஷாலோ எர்த்குவேக் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஷாலோ எர்த்குவேக்னா பிலோ 6 இருந்தால் கூட பெரும் உயிரிழப்பு உருவாக்க சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். அதனால அந்த 22-28 இருக்கிற தேதி ரொம்ப 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 முக்கியம். அது புரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமா வந்து உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும். நிலநடுக்கமே ஏற்படுமா சார்? என்னங்க நிலநடுக்கமே ஏற்படுங்கறீங்களா? நிலநடுக்கம்ன்றது வந்து குஜராத் அந்த பார்டருக்கு போயிடுச்சுன்னா, வென் இட் இஸ் கோயிங் டு நார்த் வெஸ்ட் சைட்ல போயிடுச்சுன்னா அந்த ஜோனா பண்ண சரி லொகேஷன் தான் ஐம் கிவிங் வேரியேஷன். புரியுது புரியுது புரியுது. சவுத்ல சவுத்ல இருந்ததுன்னா இட் இஸ் நிலச்சரிவு மாதிரி தான் இருக்கும். அந்த நிலச்சரிவு பேரிடர், அதாவது ரொம்ப பெரிய கேட்டாஸ்ட்ரபியா தான் இருக்கும். ஆனா 28-ஆம் தேதிக்குள்ள நடக்க போற ஈவெண்ட் வந்து நார்தர்ன் சைடுக்கு போயிடுச்சு. நார்தர்ன் சைடு போறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அந்த ஏரியால போச்சுன்னா பெரிய பூகம்பம் சம்பந்தமா இருக்கும். அது வந்து நிலச்சரிவா பூகம்பமா அப்போ ஒரு டிபேட்டே இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. பட் பெருமழையும் உண்டு, பெருமழையும் உண்டு. ஏன்னா அந்த அந்த ஜோன்ல வந்து ஒரு சைக்ளோன் கூட நான் வார்ன் பண்ணியிருக்கேன். 17-ஆம் தேதி புயல் மாதிரி சொல்றீங்களே சார், புயல்னா இந்த திசையில இருந்து இந்த திசைக்கு நகர்ந்து போகும். இந்த பேரிடருங்கும் போது நீங்க இங்கேருந்து நம்ம கேரளா சைட்லேருந்து நீங்க வந்து நார்த் சைடு போகும்னு சொல்றீங்களா? அது எப்படி அது சொல்றீங்க? போகும்னு சொல்லல, போகும்னு சொல்லல. அதோட என்னுடைய லிமிடேஷன்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் த லொகேஷன். இப்போ புயல் வந்து நாகப்பட்டினம் கிராஸ் பண்ணுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா அது எப்படி டிராவல் பண்ணுன்றது கால்குலேஷனுக்கு ஒரு மெத்தட் வச்சுட்டு இருக்கேன். இப்பவே பார்த்தீங்கன்னா 17-ஆம் தேதியிலேருந்து 24-ஆம் தேதிக்குள்ள இருக்கிற சைக்ளோன் வந்து பே ஆஃப் பெங்காலில் கிராஸ் பண்ணும் தான் கொடுத்துருக்கேன். எந்த ஜோனும் கொடுக்கல. ஆனா அதுக்கு அடுத்த வர சைக்ளோன் வந்து பாரதீப் போர்ட்டு கிட்ட போகணும்னு கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கோ ஐ அவாய்ட் கிவிங் த லொகேஷன். ஸோ இதுல வந்து லொகேஷன் சொல்றது 22-ஆம் தேதியிலேருந்து 28-ஆம் தேதிக்குள்ள இருக்கிற ஜோனுக்கு நான் வந்து லொகேஷன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து டெஃபினட்டா இட் இஸ் லைக்லி டு மோர் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால குஜராத் அந்த குஜராத்தோட ஒட்டின சௌராஷ்டிரா அந்த மகாராஷ்டிரா பார்டர் அந்த இடத்துல பூகம்பத்துக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் என்னுடைய கணிப்பு. நிலச்சரிவுகள் வருதா இருந்தா தமிழ்நாடோ கர்நாடகாவோ ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ல பெரிய நிலச்சரிவு இப்ப வயநாட்டுல வந்த அளவுக்கு சமமா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் மிக அதிகம். ஹை ஆல்டிடியூட் எங்க சார் சொல்றீங்க? ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல இந்த பக்கம்? இப்ப இந்த வருஷமே இயல்புக்கு அதிகமான மழை பெஞ்சிருக்கிற ஜோன் தான். நீங்க ஐஎம்டி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா நீலகிரி, உதகமண்டை, வால்பாறை, சின்னக்காடர், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்க இடத்துலாம் இயல்பு அதிகமாக அமைப்பு. ஐஎம்டியோட ரெயின்ஃபால் கால்குலேஷனே கொஞ்சம் கொஸ்டபுளாக தான் இருக்கு. என்னன்னா அவங்க வந்து இப்போ கோயம்புத்தூர்ல வந்து வால்பாறையில 25 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது 7 mm பெய்யுது இல்லை 10 mm பெய்யுது. அவங்க தமிழ்நாட்டில் ஏற்பட்டா வயநாடு மாதிரி இருக்குமா இல்லை வயநாடு விட கோரமாக இருக்குமான்னு கேட்குறேன் சார். அது பாப்புலேஷன் டென்சிட்டி பொறுத்திருக்கு சார். பெரிய நிலச்சரிவு தான் சொல்ல முடியும். நானே சொல்றேன்னா வயநாட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு நிலச்சரிவு நிலச்சரிவு நியூஸ் தான் இருக்கும். இது ஒரு ஊரே அழிச்சுன்னு போனதுனால தான் இந்த கேரளா. நான் சொல்றது வந்து நீலகிரி மரச்சோடு 3 ஸ்டேட் ஜாயின் பண்ற இடம் இருக்கு இல்லையா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, அந்த ஜோன்ல இருக்கிறதுக்கு மிக அதிகமான சந்தர்ப்பம் உண்டு. ஸோ அந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கிறது, மக்கள் தொகை இருக்கிற இடத்துல வந்து சேஃப்டி வார்னிங் பண்ற தப்பு இல்லை. ஒரு 22-26 நாள் ஊரை விட்டு போயிடுங்க. நடந்ததுன்னா உங்களை சேவ் பண்ணியாச்சு, அதுதான் முக்கியம். நம்மளுக்கு வந்து லொகேஷன் நான் சொல்றது கஷ்டப்பட்டு இருக்கேன். எங்கெல்லாம் பாப்புலர் ஜோன் இருக்கோ எங்கெல்லாம் வல்லபர் ஏரியாவோ ஆல்ரெடி உங்க நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்தந்த ஸ்டேட்டோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. அந்த முன்னாடி வாணிங் கொடுப்போமே, பப்ளிக் அவேர்னஸ். சி எதுவுமே அரசாங்கத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுன்றது பீப்புள்ன்றது ரொம்ப கம்மி. மக்களை இன்வால்வ் பண்ணும்போது தான் பேரிடர்ல இருந்து மக்களை தங்களை காப்பாத்திக்கிறது நம்ம கத்து கொடுக்க முடியும். சோ முன்னாடி பண்ற அனௌன்ஸ்மென்ட் தான் ரொம்ப முக்கியம். இல்ல ஏன் சார் குறிப்பா அந்த நீலகிரி பகுதியை மட்டும் நீங்க குறிப்பிட்ட அந்த 3 ஸ்டேட் ஒண்ணு கூற இடத்துல சொல்றீங்களே, ஏன் குறிப்பா அந்த இடத்தை மட்டும் சொல்றீங்களேன்னு கேக்குறேன். அதாவது ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ல தான் இந்த வருஷம் இயல்புக்கு அதிகமான மழையும் பேரிடரும் இருக்கும்ன்றது என்னுடைய ஃபோர்காஸ்டே மென்ஷன் பண்ணிருக்கேன். ஹை ஆல்டிடியூட் இல்லி ரீஜன்ஸ் அந்த மாதிரி சொல்லக்கூடிய குறிப்பு வந்து என்னுடைய ஃபோர்காஸ்ட நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் முதற்கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த தேதியில இந்த தேதியில ஏர் பொல்யூஷன் இருக்கும் அப்படின்றது. நான் ஏர் பொல்யூஷன் இருக்க ஜோன் சொல்றது இந்த ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ல சொல்றது இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஈவன் டர்புலன்ஸ்ல வந்து 3-4 பிளேன் அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மாசத்துல
டர்புலன்ஸ்னால டேமேஜ் ஆகி பிளேன் வந்து எமர்ஜென்சி லேண்டிங்காக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும் யூரோப்பியன் ஏர்லைன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால சொல்ல வேணா இதுக்கெல்லாம் வந்து அப்பர் ஏர் சர்க்குலேஷன் வந்து பியாண்ட் அ லெவல் ஆக்ட் பண்ணுது. அதை தவிர தேர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் இன்வால்வ். சார், இப்போ நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கணும், இப்போ பருவமழை பருவநிலை மாற்றங்கள் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு? சார், பருவநிலை மாற்றங்கள்ன்றது ஒரு ஏமாத்து வேலை. இவங்க எஸ்கே இவங்களால சொல்ல முடியாத போது அது மேலே பிளேம் பண்ணிட்டு தான். நம்ம டாக்டர்கிட்ட போனால் ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்க, ஹெரிடிட்டிக்கு ப்ரூஃபே இருக்காது. அதனால வந்து தட் இஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவங்க பூர்வஜன்ம இது பிதர்ஜோகம் அப்படின்னு ஏதாவது போயிட்டீங்கன்னா ஏதாவது சொல்லிதான் தெரியணும். அது மாதிரி தான் இவங்க இயற்கை பேரிடர் நடக்கும்போது இந்த மாதிரி எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்கு இங்க சொல்ற வார்த்தை தான் இயற்கை மாறி போச்சு, குளோபல் வார்மிங் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறது. குளோபல் வார்மிங்றது வந்து இட் இஸ் அ சைக்ளிக் திங் விச் இஸ் ஒரு அன்ஆர்கனைஸ்டு கேஆஸ். வெரஸ் இந்த வேதிக் ஃபோர்காஸ்ட்ன்றது ஆர்கனைஸ் கேஆஸ்ல இருக்கிற சூட்சத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்திக்கிறது தான். மிலன்கோவிச் அப்படின்றவர் வந்து இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்காரு 1955 அப்போவே வந்து அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து நம்ம சோலார் சிஸ்டம் மில்கிவேவை சுற்றி வரும்போது இந்தந்த பீரியடில் நடக்குது, தெர் இஸ் நோ ரிப்பீட்டேஷன், தெர் இஸ் நோ கேல்குலேட்டபிள் திங் அப்படின்னு ஒரு வேகாக கொடுத்துருக்காரு. வெரஸ் நான் அதே ஆராய்ச்சியில் நானோ லெவலில் போயிட்டு வருஷத்துக்கு ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், இந்த இடத்துல பேரிடர் இருக்கு, இந்த இடத்துல வந்து பெருமழை இருக்கு, இந்த இடத்துல மழையே கிடையாது, இந்த இடத்துல புயல் இந்த இடத்துல கிராஸ் பண்ண போகுது அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கத்துக்குட்டி தான். நான் திருப்பி நான் பெரிய ஆராய்ச்சி என்ன, நான் ஒரு கத்துக்குட்டியே அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா சொல்றதுக்கு காரணம் அந்த விஞ்ஞானத்தோட வீரியம். அதனால அரசாங்கம் கையில் எடுத்துக்கிட்டு வருங்காலங்கள் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி பேரிடர்கள் ஒரு உயிர் கூட, இப்ப வந்து நம்ம மனித உயிரிழப்பை பத்தி பேசுறோம், அங்கே இயற்கை ஜீவனங்கள் எத்தனையோ போயிருக்கும், மாடு ஆடுலேருந்து ஆரம்பிச்சு யானையிலேருந்து ஆரம்பிச்சு காட்டு மிருகங்கள் எத்தனையோ போயிருக்கும், அதை பற்றி தான் இதுக்கப்புறம் பேசுவோம். பட் போனது தானே, என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் சொல்லும்போது அதை காப்பாற்றுறதுக்கும் நம்ம தவறிடும். அதனால பருவநிலை மாற்றம்ன்றது ஒன்று சொல்லி ஒரு முறை சொன்னால் கூட நம்மளோட இயற்கை வளங்களை அழிக்காமல் இருக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் வேணும். எனக்கு இவன் வேண்டவே வேண்டாதவன் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே நார்ம்ஸ் தான். அது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தால் அந்த நாம் தான், ஒரு சாதாரண பாமர இருந்தால் அந்த நாம் தான் அப்படின்னு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது குறையும். அப்படியே பேரிழப்பு வந்தால் கூட நம்மளுக்கு வார்னிங் சிஸ்டம் இருக்குது, அதனால ஒரு உயிர் கூட இழக்காமல் நம்மளால் தற்காத்துக் கொள்ள முடியும். சார், தென்மேற்கு பருவமழை 55% அதிகமாக வந்திருக்கு இப்போது, அதனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்புகள் அதிகமாக இருக்குமா சார்? இல்லை, நீங்கள் வந்து அதுக்கு தான் சொல்கிறேன், ஐஎம்டியோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், 200% மேலே ஊட்டியில் சின்ன வால்பாறையில் சின்ன காலூரில் அந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை ஓரத்திலலாம் மழை பெஞ்சிருக்கு. அதை எடுத்து பாக்கி பிளெயினில் பெஞ்ச மழையோடு சேர்த்து ஆவரேஜ் போட்டு போட்டுடுறாங்க. இப்போ சென்னையில் ஒரு ரிட்டையர்ட் பர்சன் மெட்ராஜி பண்ணிருந்து அவர்கிட்ட பேசியிருந்தேன், நம்மளுடைய டிஎஜி ஆஃபீஸ்கிட்ட வந்து 3 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது ராமச்சந்திரன், ஆனால் லஸ்கானரில் 3 mm தான் பெஞ்சுது, ஆனால் மயிலாப்பூரில் 3 சென்டிமீட்டர் போட்டுருவாங்க, எங்களுக்கு என்ன உபயோகம் அப்படின்னு பேசினாங்க. அதுதான் நிலைமை, ஃபுல்லாக போட்டுட்டு அதை வந்து அதாவது மழை அளவு கணக்கு பண்ணுறது பற்றி நிறையா தவறுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2009 வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு குவார்ட்டர் பேஜ் ஆர்டிக்கல் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியா ஒரு இப்போது தொடர்ச்சி இல்லாமல் ஒரு திங்கக்கிழமை 2 mm, வியாழக்கிழமை 4 mm, அதுக்கப்புறம் அடுத்த திங்கக்கிழமை 2 mm அப்படி பெய்கிற மழையெல்லாம் டோட்டல் பிடிக்கிறாங்க. பட் அந்த மாதிரியே சிறு அளவு மழை வந்து பூமி மேல் சர்வத்தில் இருக்கிற ஹீட்லேயே எவாப்ரேட் ஆகிடும், ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகும், அந்த மழை நாளுக்குள்ள உபயோகம் கிடையாது. ஐஎம்டிக்கு டோட்டல் படத்துக்கு தான் உபயோகப்படும். ஸோ அதனால வந்து மழை கணக்கு பண்ணுறதுலாம் நிறைய தவறு, 55% சொல்லியிருக்காங்க. பட் ஜூலை மாதம் டிஃபிஷியட் ரெயின்ஃபால் ஐஎம்டி சென்னை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு 19% கம்மி. ஸோ ஜூனில் பெஞ்ச மழை அதை கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு 55% எக்ஸ்ட்ரா பேன்சிப்ஸ் இருக்கு. இப்போ ஜூலையில் குறைஞ்சி போச்சு, ஆகஸ்ட் குறைஞ்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி பிலோ நார்மல். நான் தமிழ்நாட்டில் 18 டிகிரிக்கு கீழே இருக்க ஏரியாவில் இயல்புக்கு குறைவான மழை தான் பெய்யும்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் நடந்திருக்கு. கேரளா டிஃபிஷியட்டில் தான் இருக்குது, தமிழ்நாடு டிஃபிஷியட்டில் போகிறதுக்கு மேபி ஆகஸ்ட் 2 ஆகுமா இருக்கும். பட் செப்டம்பர் 2 வரைக்கும் மான்சூன் இருக்குது, அதுக்கப்புறம் தான் கிளியர் கட் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களில் இதே மாதிரியே வெள்ளங்களும் பெரும் இயற்கை பேரிடரும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகம்.
ஆகஸ்ட் 17 தேதிக்கு அப்புறம் குறைஞ்சது 3-4 புயல் இருக்கு நம்ம பே ஆஃப் பெங்கால்ல. என்னுடைய குறிப்புகள்ல நீங்க அகாடமியில போய் பாத்துக்கலாம், ஹோல் இயருக்குண்டான ஃபோர்காஸ்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் அடுத்த வருஷம் மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கு. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி சார். நன்றி. நேர்களே மற்றும் ஒரு சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.